எல்லாருக்கும் அருணா ராஜாஸ் அடுக்களையின் வணக்கம் எலிய உங்கள் கனவுல சாதாரணமாக சும்மா எலி ஓடுற மாதிரி உடியாடுற மாதிரி உக்காந்துருக்க மாதிரி ஒரு பரனில் நீங்கள் பார்க்குற மாதிரி செவுத்தில் ஊறி நடந்து போகிற மாதிரி இப்படி நீங்கள் சாதாரணமாக கனவு கண்டிங்கன்னா நீங்கள் மற்ற மனிதர்களால் ஏமாற்றப்படுவீங்க அப்படிங்கிறது பலனாக இருக்குது அதனால நீங்கள் கொஞ்சம் விழிப்பாக இருந்துக்கலாம் அடுத்தது எலி வந்து உங்க கனவுல உங்களை கடிச்சிருது அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதி அதாவது சும்மா சாதாரண தலைவலி காய்ச்சல் இந்த மாதிரி சாதாரண வியாதிகள்ல இருந்து கிரானிக் நாள்பட்ட நோய்கள் கூட உங்களை விட்ட விலகி போயிடும் அப்படிங்கிறது பலனு உங்களை எலி கடிச்சிருச்சுன்னா இப்போ எலி வந்து கடிச்சிருச்சுன்னா நல்ல பலனு நீங்க சாதாரணமா எளிய பாக்குற மாதிரி கனவு கண்டிருந்தீங்கன்னா அந்த வீரியத்தை இழக்க செய்யறதுக்கு நீங்க விநாயகர் கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு போடலாம் இல்ல ஒரு அருகம்புல் வச்சு சாத்தலாம் சா சாமிக்கு வந்து சமர்ப்பிக்கலாம் இல்ல ஒரு சூரக்காயை விநாயகருக்கு முன்னாடி உடைக்கும்போது மற்ற மனிதர்கள் கிட்ட நீங்க கொஞ்சம் ஏமாறாம இருப்பீங்க உங்களுக்கு மந்திரத்து மேல வந்து ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா சடங்க மந்திரங்கிறத நான் பன்றி கனவில் வந்தால் காளை மாடு கனவில் வந்தாலுங்கிற பதிவுல கனவு பதிவுல போட்டிருக்கேன் என்னோட பிளேலிஸ்ட்ல பாருங்க ஒரு இதுவரையில ஒரு ஐம்பது அறுபது கனவுகளுக்கு நான் பலன் சொல்லியிருக்கேன் நீங்க அத பார்த்து அந்த மந்திரங்களை உச்சாடனம் பண்ணிட்டு வரலாம் ஒரு நாளைக்கு ஒன்பது முறை பண்ணலாம் இது மாதிரி ஒரு ஏழு நாள்லேருந்து ஒம்பது நாள் வரையில் சொல்லி வந்தீங்கன்னா மற்ற மனிதர்கள்கிட்ட இருந்து நீங்கள் ஏமாறாமல் இருப்பீங்க அதே மாதிரியே இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் பார்க்க தெரியாதவங்க அது மாதிரி கொஞ்சம் பெரியவங்க அது பழக்கத்தில் வழக்கத்தில் இல்லாதவங்க கனவு மேலே நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நீங்களும் என்னோடய பலனை அடுத்தவங்களுக்கு சேவையாக சொல்லுங்கள்